ஏன் தாத்தா 4 மணி நேரமா கத்தி 4 புக்கு தான் வித்துறோம் நான் 3 12 120 ரூபாய் இங்க கிட்டத்தட்ட 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க பில்லுக்கு ஒரு 150 ரூபாய் வரைக்கும் வரும் எப்படி பார்த்தாலும் நஷ்ட கணக்கால வருது லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா காந்திய பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சிக்கறாங்கன்றது தான் முக்கியம் ஓ காந்தி கணக்குங்கிறது இதுதானா நீ என்ன டல்லா இருக்கற பில்ல பெருசு தான கொடுக்க போகுது இல்லடா கலாடா பண்ண ரோடில அப்படியே விட்டுட்டோம்ல அதான் மனசு கேக்கல என்ன மனசு கேக்கல கோயில் தெரு என்ன குவைத்தில இருக்குது 4 தெரு தள்ளி தான இருக்கு போய் ரெண்டு காட்டு காட்டிட்டு வா அது வரைக்கும் நான் மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன் எப்படி போறது என்னது உனக்கு வயிறு குடமுடாகுதா ஐயோ இங்க ஏதாவது படி வச்சு தொலைச்சறாதா நீ ஓஞ்ச வாழை பழத்தை திங்கும் போதே நினைச்ச உனக்கு ஏதாவது ஆகும்னு கிளம்பு கிளம்பு தாத்தா சொல்லுங்க தாத்தா போ தேங்க் யூ தாத்தா மெதுவா வா தாத்தா நானும் போயிட்டு வரேன் நீ எதுக்கு அங்க வேடிக்கை பார்க்கலாம்ன்றேன் ஐயோ இதெல்லாம் வேடிக்கை பாப்பங்க சாப்பிடு பா என்னடா டேய் காசு கட்ட குடுக்க மாட்டே நீ சபா அண்ணா சத்யா பின்னி பெடல் எடுத்துட்டோம்ல அது என்னப்பா பின்னி பெடல் எடுக்கிறது ஃப்ரீயா போனேன்னு சொல்றான் என்ன தாத்தா எந்திரச்சிங்க இத கேட்டுட்டு உங்களோட எப்படி பாக்கணும் சாப்பிட முடியும் அவரே எந்திரச்சார் நீ என்னடா கிளம்புடா போட போட ஹலோ விவியர் நான் உதயமூர்த்தி பேசுறேன் எனக்குன்னு சில கடமைகளை ஆண்டவன் விட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் என்ன காப்பாத்திட்டான் கூடிய சீக்கிரமே உங்களை கோர்ட்ல சந்திக்கிறேன் இன்னைக்கு ஏழு கட்டு விழுப்புரம் வணக்கம் ஐயா என்னப்பா உடம்பெல்லாம் இவ்வளவு காயம் உங்களை கிண்டல் பண்ண பாவத்துக்கு கடவுள் எங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாயா நாங்க போன கார் மரத்துல மோதி இப்படி ஆயிடுச்சியா எங்களை மன்னிச்சிருக்கோம் அதுக்காக போய் இவ்வளவு தூரம் அதுக்காக வரலையா எங்களுக்கு சத்திய சோதனை புக்கு கொடுங்க ஆளுக்கு 4 நாள் கொடுங்க ஐயா 4 நாள் எதுக்கு ஆளுக்கு ஒரு புத்தகம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அன்பளிப்பா கொடுப்போம் ஐயா அப்பதான் நாங்க செஞ்ச பாவம் தீரும் வாங்கிக்கடா அப்ப நாங்க வரோங்க ஐயா மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்தி பாத்தியா நீ என்னவோ குள்ளி கட்டி எடுத்து அடிக்க போனியே கடவுளே தங்களை தண்டிச்சதான் நினைச்சு வந்து மன்னிப்பு கேட்டு போறாங்க சரி விடுங்க ஏதோ நல்ல நடந்தா சரிதானே கடவுள் என்னைக்குமே நல்லவங்களுக்கு தான் துணையா இருப்பாரு உங்களை மாதிரி திருந்தாத பொற்கிங்களுக்கு அவர் என்னைக்குமே இதெல்லாம் ரொம்ப ஓவர் தண்டனை கொடுத்தது கடவுள் கிடையாது நம்ம சைதை சத்யா இவன் அன்னைக்கு போட்ட போட்டல தான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு புக் வாங்கிட்டு போறாங்க அதை ஏன்டா இப்ப பேசிட்டு அதெல்லாம் சும்மா விடுறா அவருக்கு உண்மை தெரிய வேணா நாடு இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பெருசுக்கு தெரிய வேண்டாமா இவரா ரொம்ப ஓவர் சத்யா நீ அவங்கள அடிச்சியா சொல்லு நீ அவங்கள அடிச்சியா ஆமா அடிச்சேன் இன்னைக்கு வந்து புக்கை வாங்கலன்னா திரும்ப வந்து அடிப்பேன்னு சொன்னேன் அதான் வாங்கி போறானுங்க வாங்கி கொடு வன்முறையோட வெற்றி பாரு நீ அவங்க அடிச்சு மிரட்டி பணிய வச்சதால நம்ம இடத்த தாண்ட உடனே புத்தகத்தை எல்லாம் குப்பத்தில போட்டாங்க அதையே நீ அன்பா சொல்லி திருத்தி இருந்தேன்னா இந்த புத்தகத்தை எல்லாம் அவங்க பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க கொஞ்சமாவது படிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க உன்னோட வன்முறை கேவலம் 400 மீட்டர் கூட தாண்டில தோத்து போச்சு பாத்தியா ஆனா 4000 கிலோமீட்டர் தாண்டி வெள்ளக்காரன் விரட்டி அடிச்சார் காந்திச்சு இன்னைக்கு விரட்டி எடுக்கப்பட்ட வெள்ளக்காரன் நாட்டிலே அவருக்கு சேலை இருக்கு அது தாண்டா அன்போட வெற்றி அகிம்சங்கிற ஆயுதத்தோட வெற்றி மகாத்மா காந்தி அன்ப தாண்ட ஆயுதமா எடுத்துக்கிட்டாரு அகிம்சை வழியில போராடினாரு அவரோட ஞாபகார்த்தமா இருக்கிற இந்த புனிதமான இடத்துல அவருக்கு எதிரான என்னடா பண்றது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம்
அவரோட ஆசை என்ன? காந்தி கொள்கை எல்லாருக்கும் பரப்பணும் அதானே? ஆமா. இன்னும் 10 நாள் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொன்னாங்கல, அதுக்குள்ள காந்தி கொள்கை பரப்பிடலாம்டா. ஏய், அவ்வளவு சீக்கிரம் பரவிறதுக்கு அது என்ன சிக்கன் குனியா வியாதியாடா? மகாத்மா காந்தியோட கொள்கைகள்ரா. நாளைக்கு பார் இந்த மதுரை பூரா காந்தி எப்படி பத்திக்கிறாருன்னு. வணக்கம். மதுரை மாநகரத்தை சேர்ந்த இளம் புயல்களே, சீரும் சிங்கங்களே, எல்லாரும் ரெடியா? பக்கத்துல பார்க்க கூடாது, யாரும் பிட்டு அடிக்க கூடாது. நீங்க படிச்ச சத்திய சோதனையிலிருந்து நான் சில கேள்விகளை கேட்க போறேன், நீங்க பதில் எழுதணும். கேள்வியை கேட்கட்டுமா? சார், நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்னது? எங்களுக்கே கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், எங்களை நீ கேள்வி கேட்கிறீங்கறியா? அது சரி, தலையில என்ன பான் பராக துப்பி இருக்காங்க? கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது. பேண்ட் முக்கா பேண்டா இருக்கே, மீதிய நாய் கடிச்சிருச்சா? எது கேட்டாலும் பெப்சி உமா மாதிரி ஓ போடுறியே. முதல்ல பேண்ட் பட்டன போடுறா, ஜட்டி பட்டி தெரியுது. பட்டி வெள்ள தெரியுதா சார்? ஃபேஷன். அது சரி, நீ ஏதோ என்கிட்ட கேட்கணும். நீ மாளவிகாவை கண்டிப்பா பார்க்க முடியல? கண்டிப்பா. ஆமா, மாளவிகானா உனக்கு ரொம்ப பைத்தியமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மாளவிகாவை பாக்கிறதுக்காக எங்க அப்பா வச்சு இந்த மாரதிக்கார வித்துட்டு அந்த காசுல சென்னை போய் பாத்துட்டு வந்தவன் சார். அவ்வளவுக்கு இருக்காடா? சரி, சத்திய சோதனையை கரெக்டா படிச்சிருக்கல? அட்டை டு அட்டை மனப்பாடம் சார். நீ எப்படா பரிச்சை எழுதுவ? ரெண்டு விரல் குறையுதே உனக்கு. ஃபேஷன் சார், ஃபேஷன். ஃபேஷனா? சரி சரி சரி, உன் பேர் என்ன? திருப்புறங்குன்றம் ஆறுமுகம் விகா. அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு விகா? மாளவிகா தாங்க ஒக்கா மகா. ஐயா, எப்பயா வருவீங்க? அநியாயம் பண்றாருங்களே ஐயா, அநியாயம் பண்றாருங்களே. இங்க எல்லாம் புலம்ப கூடாது, அவர் குணமாகி வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். அவர் எங்கம்மா குணமா போறாரு? மறுபடியும் இங்க தானம்மா வர போறாரு? நிப்பாடு நிப்பாடு. அண்ணே, ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அண்ணே. நீங்க இந்த காந்தி மியூசியத்துல தானே ஒர்க் பண்றீங்க? அந்த மாளவிகா பிள்ளை கூட எப்படியாவது நான் விருந்துல கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. எத்தனை லட்சம் செலவுன்னு பரவனே, இந்த கைய காலா நினைச்சுக்கிறேன்னு. ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ். அந்த கண்ணா குனி கூட்டம் எல்லாம் உங்களோ, அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளோ. ஓ அமைதி, அமைதி, அமைதி. ரசிக பெருமக்களே, இப்பொழுது பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை பற்றிய விவரம். முதலாவதாக சத்திய சோதனை தேர்விலே முதலாவது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று கவர்ச்சி புயல் மாளவிகாவுடன் இன்று மதிய விருந்துண்ட காத்திருக்கும் அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஆறுமுகம் விகா. ஆறுமுகம் விகா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவோ. என்னப்பா ஆறுமுகம் விகாவை எங்கப்பா? என்னப்பா நீங்க அவ்வளவு ஆர்வமா கேட்டா? நீங்க ஆளையே காணும். அதானே, மாளவிகாவை பாக்குறதுக்கா உங்க அப்ப மாரதிக்காரையே வித்ததா சொன்னா, இன்னைக்கு ஆளை காணமே. சரி, அடுத்த ஐட்டத்துக்கு போறேன். படி படி.
அடுத்தபடியாக இரண்டாம் பரிசாக கவர்ச்சி கட்டழகி கலர்ஃபுல் பொட்டழகி மாளவிகா உடன் கைகுலுக்கி போட்டோ எடுப்பவர்களின் பட்டியல் தெப்பக்குளம் ரா முருகன் திடீர் நகர் செழியன் அரசரடி குணசேகரன் ஆரப்பாளையம் கிராஸ் அன்பு போரிப்பாளையம் கோவிந்தன் நரிமேடு நாரவாயன் மாளவிகா மாளவிகா நீங்க என்ன எனக்கு உயிர் மேடம் உங்களுக்காக 15 தடவை காந்தி மிஸ் சுத்தி பார்த்து தெரியுமா விரல் எடுத்துறாத போட தெய்வமே ஏய் இல்ல நீ எதுக்கு அடி போடுற எனக்கு தெரியும் கைய மட்டும் குலுக்கு போட்டோ வேடு அது உன்னை பார்த்த உடனே வாக்கே தடம்புறுச்சே அட பாவி ஓடற ட்ரெயின்ல இருந்து ஓடி வந்த டிடிஆரா கைய மட்டும் குலுக்க வருங்கால முதல்வர் மாளவிகா இப்படி சொல்லி தரடா பல பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க கைய குலுக்கடா இப்போழுது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி மயக்கும் கண்ணழகி மாளவிகா அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள் வணக்கம் மகாத்மா காந்தி மாதிரி ஒரு மகான் நம்ம தேசத்துல பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவரோட பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா நாட்டுல அன்பும் அமைதியும் பல மடங்கு பெருகும் தீவிரவாதமும் ஒழியும் நீங்களும் ஆசிரமத்துக்கு வந்துருங்க வெற்றி ஏண்ட ஒரு மாதிரியா இருக்க நான் தான் நல்லபடியா வந்துட்டேன்ல உங்ககிட்ட சொல்லக்கூடாதான்னு நினைச்சேன் என்னால சொல்லாம இருக்க முடியல அந்த ரெண்டு ரவுடி பசங்க நம்ம மீசேது அசிங்க பண்ணிட்டானுங்க ஐயா இந்தாப்பா வச்சுக்க 10 ரூபா கூட கொடுங்க சார் கூடையா ஏ என்ன பேசுறத விட அதிகமா கேக்குற நாங்க ஐஜிக்கு வேண்டப்பட்டவங்கப்பா கிளம்பு 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 ஐஜிக்கு வேண்டப்பட்டவங்களா ஆமா ஆமா இந்தியா காந்தி வேண்டப்பட்டவங்க தானே அதான் ஐஜி என்ன ஒரே அடியா குடி தோண்டி பொதிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா யாரோ ஒரு நடிகை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிருக்கீங்களே நீங்க எல்லாம் மனுஷங்களாடா எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா அது மத்தவங்களுக்கு வேணும்னா இது சாதாரணமான கட்டடமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காந்தின்ற கடவுள் வளர கோவில் நான் இல்லாத நேரத்துல என் கோவில கலங்கப்படுத்திட்டீங்களா படுபாவீங்களா நிறுத்துங்க தாத்தா என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க இப்ப நாங்க எங்க போயிட்டு வரோம் தெரியுமா உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நிற்க அதற்கு தக என்னப்பா ஆறுமுகம் இப்படி கெட்டப்பே மாத்திட்ட ஆட்டு தாடியும் அலங்கோலமான தலையுமா இருந்தே வார்த்தைக்கு வார்த்தை பெப்சியும் மாதிரி ஓ ஓடு ஸ்டைலா பேசுன இப்ப என்ன எங்களை மாதிரி ஜிப்பா கொஸ்டி ஆயிட்ட அன்னைக்கு அவ்வளவு ஆசையா விசாரிச்சா கத்தி கத்தி கூப்பிட்டேன் மேடைக்கு வரவே இல்ல ஆறுமுகம் நீ நிஜமாலுமே சீரியஸ் ஆகி சீனியர் சிட்டிசன்ஸோட உட்காந்துருக்கியே ஏன்பா சாரி சார் நான் மாளவிகா ரசிகனா தான் இருந்தேன் போட்டியில ஜெயிச்சு அவங்களோட விருந்து சாப்பிடணுன்ற ஆசையில தான் சத்திய சோதனை புக்கையே வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன் ஆனா அதை படிக்க படிக்க மனசுல இருந்த மாளவிகா போயிட்டாங்க மனசு ஃபுல்லா மகாத்மா வந்துட்டார் சார் அதுக்கப்புறம் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வேற மனசு இல்லை சார் வாழ்க்கையில சோதனையா வரக்கூடாது தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இளைஞன் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சத்திய சோதனை வரணும் சார் என் வாழ்க்கையில வந்ததுக்கு நீங்க தான் காரணம் ரொம்ப நன்றி சார் இதான் தான் நடந்துச்சு காந்தியை பத்தி நீங்க சொன்ன என்ன நான் சொன்ன என்ன அந்த நடிகை தான் சொன்ன என்ன நல்ல விதை யார் விதைச்சாலும் நல்ல செடிதான் தத்தா முளைக்கும் யார் விதைச்சாங்கிறது முக்கியம் இல்ல எதை விதைச்சோங்கிறது தான் முக்கியம் திருப்பரங்குன்ற ஆறுமுகத்துக்கு ரொம்ப நல்ல மனசு அதான் உடனே ஆள் மாறிட்டான் அது மட்டும் இல்ல அன்னைக்கு மீட்டிங்ல கலந்துட்டு எத்தனையோ பேரு ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துலயோ கூட மனசு மாறலாம் தாத்தா முந்தையெல்லாம் ஒரு மாசத்துக்கு 10 பேர் இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்தாலே பெரிய விஷயம் ஆனா இப்போ நாளே நாள்ல 4000 பேர் வந்திருக்காங்க ஒரே நாள்ல 1500 சத்திய சோதனை புக் வந்துருக்கு தாத்தா இதுக்கெல்லாம் யார் காரணம் அந்த நடிகை தான் தாத்தா கடவுளே தெருவுல ஊர்வலம் போகும்போது சப்பரத்துக்கு ஏத்தாப்புல கவர்ச்சியா கரகாட்டம் வான வெடிக்கன்னு வச்சாதான் 4 பேர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து வேடிக்கை பாக்குறாங்க சைலண்டா போச்சதுன்னு வைங்க சாமி வந்துட்டு போனது யாருக்குமே தெரியாம போயிரும் கடவுளுக்கே பப்ளிசிட்டி தேவைப்படும் போது அதுக்கு ஈக்குவலா நாம வச்சு கும்பிடுற காந்தி தாத்தாவுக்கு பப்ளிசிட்டி தேவைப்படாதா தாத்தா அது ஒரு தப்பா என்ன காந்தியை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் படத்தை ரூபா நோட்லயே அச்சடிச்சிருக்கோம் லஞ்சம் வாங்குறோம் அந்த ரூபாயை தான் லஞ்சமா வாங்குறான் அனாதை இல்லத்துக்கு நன்கொடை கொடுக்கறோம் அதே ரூபாயை தான் கொடுக்குறான் எல்லா விஷயத்திலையும் நல்லது கேட்டது கலந்தான் தத்தா இருக்கும் நான் பண்ணது நல்லதுக்கு தான் எனக்கு படுது இதுக்கப்புறமும் அது உங்களுக்கு தப்புன்னு படிச்சுனா அதுக்கு தண்டனையா நீங்க எத்தனை வருஷம் எங்களை இங்கேயே இருக்க சொன்னாலும் நாங்க இருக்கோம் தாத்தா நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரிய ஆளுப்பா உங்களுக்கு இன்னையில இருந்து இங்கிருந்து விடுதலைனாரா பழக்க தோஷத்துல விழுந்துட்டேன் தாத்தா சத்யா பெருசுகிட்ட நீ பேசினதெல்லாம் பார்க்கும்போது
மெட்ராஸ் போன உடனே ஒரு செட்டு கதர்ஜிப்பா ஒரு செட்டு காந்திக்குள்ள ஆர்டர் கொடுத்துருவ போல இருக்கு. அட நீ வேற ஏதோ பெருசு ஆசைப்பட்டாரங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச வழியில சில ஏற்பாடுகள் பண்ணேன். நம்ம மனசுல பட்ட பாயிண்ட்ல நல்லதா நாலு எடுத்து விட்டேன் அவ்வளவுதான். மற்றபடி கையில சைக்கிள் செயின் உருட்டு கட்டை ஸ்பேனர் இல்லாம நம்மளால வாழ முடியாதுரா. இப்ப நீ என்ன சொல்ல வர? காந்திக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். சைதாப்பேட்டையில இறங்கி சைதை சத்தியாகாரன் சின்ன குழந்தை கிட்ட சொல்லிடும் ஐயா அவ்வளவு ஃபேமஸ்ல. அப்படி தெரியலனா இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமி பத்தி கேட்டு பாருங்க. மீனா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் ரெஸ்ட் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓ ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் வாட்டர் பாட்டில் பிக்கப் பண்ணி வரேன். அதெல்லாம் வாங்கி வச்சாச்சுல? இல்லப்பா பிஸ்கட் பாக்கெட்டா வாங்கிட்டு வந்தறேன். போற வழியில வாங்கிக்கலாம்டா. போற வழியில காக்கா பிரியாணி போட்டுருவாம்ப்பா. நான் போய் உனக்கு கெட்டி சட்னி தோசை வாங்கிட்டு வரேன். வேணான்னு சொல்றேன்ல சத்தியம். டியூப்ரேட் பாத்துக்கறேன், ஆனா ஒரு சோடியம் வேப்பர் இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு லேட்டா எரியுது. என்னடா சொல்ற? பின்ன என்ன ஊரு கிளம்புறையில ரெண்டு பேரும் தனியா விட்டாதானே அஜால் குஜால் நடக்கும். அவன் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான், நீ பஸ் கேப்ல ஏதாவது ஓட்ட வேண்டியதானே. அப்ப நீ ஏன் போற? பின்ன எஸ்டிடி பண்ணு. ஓ நீ அந்த ரூட்ல போறியா? ஒருத்துங்கற வந்த வரைக்கும் லாபம். அதுவும் கரெக்டா. சிஸ்டர் நான் அப்படியே ஒரு எஸ்டிடி பார்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஊருக்கு போறேன், செல்போன்ல பேசிக்கலாம். டேய் அதுக்குள்ள போன் பேசிட்டியா? என்னது? இல்ல ஊருக்கு போறேன், ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு கொடுத்தேன். அதுக்குள்ள பிஸ்கட் வாங்கிட்டீங்களா? ஆஹா மதுரக்காரி விவரக்காரியா இருந்திருக்காளே. டேய் இது வேற கிஃப்ட் கொடுத்தாளா? கிஃப்ட் இல்லடா தெஃப்ட். தெஃப்டா? அவ கழுத்துல இருந்து அவளுக்கு தெரியாம அடிச்சிட்டு வந்துட்டேன். எங்கடா அவன் கழுத்துல இருந்த செயின் காணோம்? அது சத்யா கிட்ட இருக்கு. அடா பாவி கிஸ் அடிப்பேன் பார்த்தா செயின் அடிச்சிருக்கியாடா. ஏன் ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு எனக்கே தெரியாம அடிச்சிட்டான். நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். நல்ல வித்தியாசமான லவ்டா அவங்களோட.